ஹே காய்ஸ், வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட எபிசோட் 4 பார்க்க போகிறோம். காய்ஸ், நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காய்ஸ், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அது எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனல் அண்ட் சப்போர்ட்டாகவும் இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் என்ன நடந்திருக்கோம்னா, நம்ம ஹீரோயின் கிட்டேருந்து அந்த திருடன் நம்ம ஹீரோயின் கிட்ட எல்லாமே பிடுங்கியிருப்பான். ஆனால் இப்போ என்ன வந்தால், கரெக்டாக அந்த டைமில் நம்ம ஹீரோ வந்துடுறாரு. ஸோ இப்போ ஹீரோ வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த கொலை அதாவது அந்த திருட வந்து அடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வந்து கூப்பிட்டு போறாரு. அந்த திருடன் கட்டுறது பாரு, அவளுக்கு ஒரு ரூபாய் காசு கூட கிடைக்காது, இது கேம் ரூல்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். இப்போ ஹீரோயின் கிட்ட காசு கொடுக்குறாங்க, ஆனால் அவளுக்கு கிடைச்ச காசோட இது கம்மியாக இருக்கு. ஸோ நம்ம ஹீரோயின் கேட்குறதுக்கு காசு கம்மியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவங்க கொடுக்குறாங்களே. ஸோ அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி ஹீரோ தானே உங்களை வந்து காப்பாத்தினாரு. ஸோ ஒரு வேளை நீங்களே ஜெயிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் நிறைய காசு கொடுத்துருப்போம், நீங்க வந்து ஹீரோவோட சப்போர்ட் யூஸ் பண்ணனால உங்களுக்கு கம்மி காஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சரி ஹீரோயிங்கோ ஹீரோவோ அங்கேருந்து வந்துடுறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து வர அப்போ தான் அந்த குரூப் வருது. ஸோ இந்த குரூப் பேர் வந்து ஏபிசிடி குரூப். இந்த ஏபிசிடி குரூப் வந்து உன்ன ஹீரோயின் மேலே கோவமாக இருக்கு, அது மட்டும் இல்லாமல் இப்போ ஹீரோ மேலே கோவம் வந்தது, இந்த மாதிரி நீங்கள் எதுக்கு வந்து இவளுக்குலாம் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படி இப்படின்ட்டு நம்ம ஹீரோவையும் ஹீரோயிங்கே போட்டு திட்டு இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோவுக்கு கோவம் வந்துடுது. ஸோ கோவம் வந்துட்டு என்ன பண்ணுறான்னா, அந்த ஏபிசிடி குரூப்பை வந்து அப்படியே பயமுடுத்தி இருக்கிறாரு அவரோட பவர்ஸை யூஸ் பண்ணி. ஸோ இதை பார்த்து எல்லாம் பயந்து ஓடி போயிடுறாங்க. ஸோ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயிங்கோட ரெண்டு ஃப்ரெண்டு கேம்ஸில் இருக்காங்களே, ஸோ அவங்களும் வராங்க. அவங்க வந்து இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டேன், நீ தான் ஹீரோயிங்க்கு ஹெல்ப் பண்ணியாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து கொஞ்சம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அவங்களும், ஆமாம் ஆனால் நான் ஹெல்ப் பண்ணலனாலும் நானே ஜெயிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீயா நீலாம் ஒன்றும் ஜெயிச்சிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயிங்கை கலைக்க நம்ம ஹீரோயிங்கே அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறா. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோ ஒரு ஸ்டேஜ் அண்ட போய் நின்றுட்டு எல்லாருக்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, இந்த மாதிரி எனக்கு ஹீரோயிங்க்கு நடுவில் ஒரு இதுவும் இல்லை, ஸோ நீங்கள் அப்படியெல்லாம் நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு கீழே வந்துன்னு தான் தெரியுங்க, இது இங்கே சுற்றிட்டு இருக்க எல்லாருமே வந்து கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயிக்கும் ஏதோ ரிலேஷன்ஷிப் இருக்குன்ட்டு. இவர் சொல்லாமல் இருந்திருந்தாவது இவங்க அமைதியாக இருந்திருப்பாங்க. இப்போ இவங்க எல்லாரையும் வந்து இப்போது நம்ம ஹீரோயிங்க ஹீரோ ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயிங் வேறு வழி இல்லாமல் கேமை விட்டு வெளியில் போயிடுறா. ஸோ இங்கே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஸோ ஹீரோ கேம் விளாண்டு இருக்கும்போது சாய் வந்து கேட்குறாங்க, என்னடா நீ அந்த பொண்ணுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்க, நம்ம ஹீரோ சொல்ல, அது முதல்ல பொண்ணாக பையனான்னு தெரில, இது யாருன்னே தெரியாது, இது ஒரு பொண்ணாகவும் இருக்கலாம் ஒரு பையனாகவும் இருக்கலாம், நான் எதுக்கு காப்பாற்றினா சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறாரு. இதை கேட்டாச்சோ, அப்படியா சரி ஏ சரியா, அந்த கம்பெனியை பற்றி நான் என்ன யோசிக்கனே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட அண்ணன் கம்பெனியை பற்றி தான் இவங்க பேச அவர் வந்து, சரி நம்ம அந்த கம்பெனியை பற்றி பார்க்கலாம், அது ஏதோ ரிவ்யூஸ்லாம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிகிட்டு இருக்காரு. இங்கே நம்ம ஹீரோயின் காமிக்கிறாங்க. ஸோ ஹீரோயின்க்கு வந்து ரொம்ப ரொம்ப எம்பாரிசிங்காக எடுத்து எல்லாமே போய் ஜீனியஸ் பாயோட கலாய்க்கிறது, ஐயோ நம்ம போய் இவ்வளோ பெரிய இதில் போய் மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவ இருப்பா. நெக்ஸ்ட் இவன் என்ன யோசிக்கிறான்னா, இந்த மாதிரி நாம் இனிமேல் கொஞ்ச நாள் வந்து கேம் ரொம்ப விளையாட வேணாம், நம்ம நம்மளோட பர்சனல் வேலையில் வந்து பிஸியாகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறேன்னா, அவளோட இப்போ இருக்கிற கரியரில் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கா. ஸோ இங்கே நம்ம ஹீரோ நெக்ஸ்ட் டே ஏஞ்சி வர்றாரு. அப்போ அவரோட ஃப்ரெண்ட் வந்து நம்ம ஃபோனில் காமிக்கிறாரு, என்னென்னா நம்ம ஹீரோ பிங்க் கலர் சைக்கிள் ஓட்டும் போது ஒரு ஃபோட்டோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணியிருப்பாங்கள்ல, ஸோ அது இப்போ வைரலாக போகுது. இதை பார்த்த ஹீரோயிங் ஸோ ஹீரோ வந்து யார் என்ன இப்படி ஃபோட்டோ எடுத்திருப்பான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. நெக்ஸ்ட் அந்த ஃபோட்டோவையும் பார்க்குறாரு. அப்புறம் ஹீரோவே கண்டுபிடிச்சிடாது, கண்டிப்பாக ஹீரோயிங்க தான் இருக்கும்ட்டு. ஆனால் நம்ம ஹீரோயின் நினச்சதுக்கு ஆப்போசிட்டாக தான் வந்திருக்கு. ஸோ நம்ம ஹீரோயிங் என்ன நினச்சிருப்பாங்க, இந்த ஃபோட்டோவை ஹீரோவை பார்த்துன்னே வந்து எல்லோரும் கலாய்ப்பாங்கன்ட்டு. ஆனால் ஹீரோவுக்கு தான் இப்போ ஜாக் பாட்டே வந்திருக்கு. அந்த சைக்கிள் கம்பெனியில் இருக்கவங்களே ஹீரோவுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி நாங்கள் வந்து உங்களை வச்சு ஒரு ஆட் பண்ண போகிறோம் எங்கள் கம்பெனி ப்ராடக்ட்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் இப்போ ஹீரோட அசிஸ்டண்ட் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் வந்திருக்கு, நீங்கள் வந்து போகணுன்னு நம்ம ஹீரோ ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிடுறாரு. ஸோ அப்போ அவங்க ஃப்ரெண்ட் வந்து என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க அவர் வந்து இந்த மாதிரிலாம் ஆச்சு அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, சம்மடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு. இங்கே நம்ம ஹீரோயிங்கும் அதை நியூஸ் பார்க்குறேன். ஆக்சுவலி அவன் என்ன இதை பார்ப்பான்னா, இந்த மாதிரி ஹீரோ ஒரு பிங்க் கலர் சைக்கிளில் போகிறாருந்தான் பாப்பா. ஸோ அதுக்கடுத்து தான் அந்த இதோட கமெண்ட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே தான் அவளுக்கு ஒரு பூகமாகவே இருக்குது. ஸோ நம்ம ஹீரோயிங் நினச்சதுக்கு ஆப்போசிட்டாக வந்துருச்சு. ஸோ அவளுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது, கோவம் வந்து என்னடா அது நான் நினச்சதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து செம்ம காடில் இருப்பா. ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன நான் என்ன நினச்சேன், எனக்கு இப்படி நடக்குது, வாழ்க்கையே இப்படி தான் அப்போது அப்படின்னு சொல்லிட்டு
அவ இப்போ வெளியில் வரா. ஸோ வெளில வந்து அவங்க அண்ணன் இருக்கான். ஸோ அண்ணன் வந்து என்ன சாப்பிட்லையா வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயிங்க அவங்க அண்ணனும் ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்போது நம்ம ஹீரோயிங்கோட அண்ணன் வந்து ஹீரோயின் கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி ஹீரோக்கு ஒரு பெரிய கம்பெனியிலேருந்து இந்த மாதிரி ஆட் நடக்கிறதுக்கு வந்திருக்கு, அது ஒரு சம சைக்கிளிங் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ இது ஹீரோயின் கேட்குறா. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி ஏதோ ஒருத்தர் வந்து அந்த ஃபோட்டோவை அனுப்புனதுனால தான் அவன் இவ்வளோ ஃபேமஸ் ஆகிட்டான்னு. ஐயோ நான் தான் அனுப்புனேனே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மைண்ட் வாய்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ என்ன அவங்க அண்ணா, சரி சரி வா சீக்கிரமாக வேலைக்கு போகலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. இங்கே நம்ம ஹீரோ அவரோட உணரோட ஆட்லாம் பண்ணிவிட்டு வெளியில் வராரு. அப்போ வந்து எல்லோரும் நீங்கள் ஆட் சூப்பராக பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு பொக்கேலாம் கொடுக்குறாரு. ஸோ அந்த இடத்துக்கு தான் நம்ம ஹீரோயின் கொஞ்சம் லேட்டாக வந்துடுறா. ஸோ ஹீரோ வந்து என்ன நீ லேட்டாக வந்துட்டேனே, இல்லை இல்லை சாரி கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. ஸோ அப்போ தான் ஹீரோ சொல்லுவார், இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆடு கிடச்சிருக்கணும் நான் தெரியும்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறார். அப்போ ஹீரோ என்ன சொல்லுவார்னா, இந்த மாதிரி எவ்வளோ ஒருத்தி வந்து எவ்வளோ ஒருத்தியாக ஒருத்தனா தெரியல, நான் வந்து எனக்கு வந்து ஹேட் கமெண்ட்ஸ் வரணுன்ட்டு அந்த ஃபோட்டோ போட்டான், ஆனால் பார்த்தியா இப்போ நான் வந்து அவ்வளோ டாப் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயிங்க கடுப்பேற்றுறாரு. ஸோ நம்ம ஹீரோயிங்க்கு கோவம் எடுத்து இந்த அளவு கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ நான் சொன்னால் நம்ம ஹீரோ சொல்வார், இந்த மாதிரி 1 வீக்கு வந்து நம்ம வந்து நம்மளோட பர்சனல் கரியரை வந்து பார்த்துக்கலான்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ ஹீரோ வந்து ஃபிட்னஸ் கிளாஸ்லாம் போகிறாரு, அண்ட் நம்ம ஹீரோயிங் வந்து அவளோட ஒர்க்கில் சின்சியராக இருக்கா. ஸோ நம்ம ஹீரோ எதுக்கு ஃபிட்னஸ் கிளாஸ் போவார்னா, அவர் இப்போ அந்த சைக்கிள் ஆட் நடிக்க போகிறார்ல, ஸோ அதனால் நல்லா ட்ரெயின் ஆகிறதுக்கு இது நம்ம ஹீரோ வந்து போகிறாரு. ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து காரில் போயிட்டு இருக்காங்க. அப்போ என்னதுனா நம்ம ஹீரோயின் ஹீரோவே பார்த்துட்டு இருக்கா. ஸோ இதை நம்ம ஹீரோவும் நோட்டீஸ் பண்ணிடுறாரு. ஆக்சுவலி நம்ம ஹீரோயிங்கே வந்து ஹீரோவே பார்த்துட்டு இருப்பானா, ஒரு சோஷியல் மீடியாவில் ஃபேமஸாக வந்து ஒரு போல் போயிட்டு இருக்கு இந்த மாதிரி ஹீரோவோட எந்த பாடி பார்ட்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக ஹாட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நம்ம ஹீரோயிங் வந்து சரி நம்மளே பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். ஆனால் நம்ம ஹீரோ வந்து இதை பார்த்து கண்டுபிடிச்சிருவாரு. ஸோ நம்ம ஹீரோ கேட்பார், எதுக்கு நீ வந்து என்னை பார்த்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி, நான் உங்களை பார்க்கக்கூட இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயிங் வந்து நடிக்கிறேன். ஸோ இதை பார்த்தனே ஹீரோ, ஏ நடிக்காத நானும் ஓ ஃபீல்டு தான், நீ நடித்தா நான் என்ன கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறார். இருந்தாலும் ஹீரோயின் வந்து அவன் வந்து அவ சைடுக்காக இருக்கிற ஆக்டை போட்டு இருக்கா, இல்லை இல்லை நான் எதுக்கு உங்களை பார்க்க போகிறேன், நீங்கள் என்னோடய பாஸு, நான் எதுக்கு உங்களை பார்த்துக்கிட்டே வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை எப்படியோ சமாளிக்கிறார். ஸோ இப்போ ஹீரோ சொல்கிறாரு, இல்லையா அந்த இடத்துல வந்து என்னோட அசிஸ்டன்ட் மாதிரி நடந்துக்கணும் புரியுதான்னு சொல்லி, ஆ புரியுது நான் அதெல்லாம் பார்த்துப்பேன், நான் ஒரு ப்ரொஃபஷனலான அசிஸ்டன்ட் தான், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறார். ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு டின்னர் ஹாலுக்கு வந்திருக்காங்க. இப்போ வந்து இவங்க வந்து ஆட் பண்ண போகிறாங்களே, ஸோ அதனால் அவங்க கூட நடிக்கிற ஹீரோயின் யார் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறதுக்காக வந்திருப்பாங்க. ஸோ அந்த ஹீரோயிங்கை செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஹீரோயின் ஆனால் ஹீரோவோட ரொம்ப ஒட்டி ஒட்டி வரா, ஏன்னா இந்த பொண்ணோட ஹீரோக்கு வந்து ஒரு டேட்டிங் ரூமர் இருக்குது, ஆனால் அது ஒன்றும் உண்மை இல்லை. அதனால் நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணை அவ்வளோவா பார்க்க மாட்டார், ஆனால் அந்த பொண்ணு மட்டும் நம்ம ஹீரோவோட வந்து வந்து பேச ட்ரை பண்ணுறா. ஆனால் ஹீரோ நோஸ் கட் பண்ணி விட்டுறாரு. ஸோ ஹீரோ இப்போ என்ன நோட்டீஸ் பண்ணுறான்னா, அந்த பொண்ணோட அசிஸ்டன்ட் வந்து அந்த பொண்ணுக்காக சாப்பாடுலாம் எடுத்து வைக்கிறா, எல்லா வேலையும் அவளே பண்ணுறா. ஆனால் நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் யார் ஹீரோயிங், அவன் என்ன பண்ணுறானா, அவருக்கு வர்றதுக்கு சாப்பாடுக்கு முன்னாடி அவங்க அவங்களோட சாப்பாடை சாப்பிட்றாங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து இது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆ அது எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயிங் எடுத்து சாப்பிடுவா. ஸோ இதெல்லாம் பார்த்து இவன் தான் அசிஸ்டன்ட் மாதிரியே நடந்துக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்ப்பாரு. ஸோ இப்போ இங்கே ரெண்டு பேருமே வந்து ஒரு ரூம்குள்ளே வராங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவானா, குடு குடுன்ட்டு அந்த ரூம்குள்ளே ஓடி போய் வந்து ஒரு சோஃபாவில் படுத்துப்பா. ஸோ நம்ம ஹீரோ பார்ப்பாரு, பார்த்துட்டு என்ன இவ இவெல்லாம் ஒரு அசிஸ்டண்ட்டா, நான் வந்து இவளை பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது, பாஸ் நான் தானே, இவ தானே என்னை பார்த்துக்கணும், இவ என்ன இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கோவத்தில் நின்றுட்டு இருப்பார். அப்போ ஹீரோயின் வந்து தூங்கிக்கிட்டே இருப்பா. இதை பார்த்து ஹீரோ, இது ஏன் பெட்ரூம் நீங்கள் வந்து போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உங்களது அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயிங் அப்போ தான் ஏஞ்சிப்பா. நெக்ஸ்ட்டு சுற்றி பார்த்தா, ஐயோ சாரி நான் இங்கே தெரியாமல் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயிங் அவளோட ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு அங்கேருந்து போயிடுறா. ஸோ நம்ம ஹீரோ ஹீரோயிங் போகிறத பார்த்து, ஐயோ இவ என்னெல்லாம் பண்ண போகிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருப்பாரு. ஸோ இங்கே நம்ம ஹீரோவை கேமிங் வேர்ல்டில் கம்பேர். ஸோ ஹீரோ இப்போ ஃப்ரீயாக இருக்கிறதுனால கேம் விளையாடுறாரு. அப்போ அவரோட ஃப்ரெண்டு வந்து, என்னடா அவனை பற்றி இவ்வளோ ரூமர்ஸ் வந்து அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் ஒரு இதுவும் இல்லை, சரி அதெல்லாம் மறந்துடு அப்படின்ட்டு நம்ம ஹீரோ வந்து அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டு இருப்பார். நெக்ஸ்ட்டு சரிடா நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பேட்டிலு அப்படி இப்படின்ட்டு இவங்க வந்து அவங்களோட பேட்டில் பற்றி பேசிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன அதுல நம்ம ஹீரோக்கு வந்து ஹீரோயிங்கோட கவலை வந்துடுது, இந்த மாதிரி ஹீரோயின் சாப்பிட்டாலா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ஹீரோ வந்து ஹீரோயிங்க்கு வந்து மெசேஜ் பண்ணுவார், ஆனால் ஹீரோயின் பார்க்க மாட்டான். ஸோ அதனால் ஹீரோ என்ன பண்ணுவார்னா, சரி இவன் மெசேஜும் பார்க்க மாட்டேங்கிறா, நம்மளே டேரெக்டாக ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஹீரோயிங்கோட ரூம்க்கு வராரு. இங்கே ஹீரோயிங் வந்து அவள் ரூமில் வந்து அந்த கேம் தான் விளையாண்டுட்டு இருப்பாள்.
ஸோ அப்போ என்னாவதுன்னா யாரோ வந்து கதவை தட்டுவாங்க. ஆனால் நம்ம ஹீரோ எங்கள் அதை கூட கண்டுக்காமல் அப்படி கேம் விளையாண்டு இருக்கா. ஸோ நம்ம ஹீரோவே வந்து என்ன யாருமே இல்லை போல சரி நம்ம உள்ளே போகலன்னு சொல்லிட்டு உள்ளே வராரு. அங்கே நம்ம ஹீரோங்க கதவை திறக்கிற சவுண்டு கேட்டு ஒரு தலைகாணி கையில் வச்சுட்டு நின்றுட்டு இருப்பா. ஸோ ஹீரோ வந்துன்னு கரெக்டாக அடிக்கலான்ட்டு அப்புறம் ஹீரோ பார்த்தா ஓ நீயா அப்படின்னு சொல்லி ஆமாம் நான் தான் சரி நான் உன்னை எதுக்கு திரும்ப பார்க்க வந்து எனக்கு நாளைக்கு வந்து நிறைய பொருள்லாம் வேணும் ஸோ அது வாங்குறதுக்காக தான் உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன்னு ஓ அப்படியா சரி நான் அதை வாங்கிடுறேன் எனக்கு வந்து அந்த லிஸ்ட் எல்லாத்தையும் வந்து என்னோட இதை மெசேஜ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுவார். அப்போ நம்ம ஹீரோங் அந்த கேம் விளையாட இதை இந்த சவுண்டு கேட்ட ஹீரோ வந்து நீ இந்த கேம் விளையாடுறியான்னு ஆமாம் அப்படின்ட்டு ஹீரோங் சொல்லுவா. ஸோ அப்போ ஹீரோ கேட்பாரு உன் ஐடி பேர் என்ன நான் என்னோடய கம்பெனியை வச்சு யூஸ் பண்ணி உனக்கு எதாவது நல்லது நடக்க முடியுதான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட ஹீரோ கேட்குறாரு. இதை கேட்ட ஹீரோயின் வந்து சந்தோஷமாக அவளோட ஐடி பேரை சொல்ல வர அப்போ தான் அவன் மண்டையில் ஸ்ட்ரைக் ஆகுது அவள் எவ்வளோ பெரிய இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கா கேமில் நம்ம ஜீனியஸ் பாய் மேலே இடிச்சது நம்ம ஜீனியஸ் பாயோட ரூமர்ஸ் அதெல்லாம் நினச்சிட்டு இல்லை இல்லை நம்மன்னு சொன்னால் அவ்வளோதான் நம்ம வந்து நம்மளோட மானமே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறேன் நான் ரெண்டு நாள் முன்னாடி தான் இந்த கேமை புதுசாக வந்து லாகின் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறேன். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறான்னா இந்த கேமை பற்றி தப்பு தப்பாக சொல்கிறா இந்த கேம் நல்லாவே இல்லை இது ஒரு வேஸ்ட்டு கேமு அப்படி இப்படின்ட்டு இந்த கேமை பற்றி தப்பு தப்பாக சொல்லிட்டு இருக்கா. ஸோ நம்ம ஹீரோ இதெல்லாம் கேட்டு சரி சரி நான் உனக்கு லிஸ்ட் அனுப்பிடுவேன் நீ வந்து வாங்கிட்டு வந்து புரியுதா அப்படின்னு சொல்லி புரியுது அப்படின்றாங்க. ஸோ இப்போ ஹீரோ வெளில வந்தோடனே நம்ம ஹீரோயின்க்கு வந்து என்னென்ன பொருள்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டே அனுப்பிடுவார். ஸோ நம்ம ஹீரோயின் இந்த லிஸ்ட்டை பார்த்து செம்ம காண்டாயிடுறா. ஸோ இங்கே நம்ம ஹீரோயின் வந்து நெக்ஸ்ட் டே அந்த திங்ஸ்லாம் வாங்கிட்டு அவரோட ரூம்க்கு வந்தால் அங்கே அந்த ஆக்ட்ரஸ் பொண்ணு நின்றுட்டு இருப்பா. அவள் என்ன பண்ணுவான்னா கதவை தட்டுவா ஏன்னா வெளியில் ஹீரோ டூ நாட் டிஸ்டர்ப் மீன் போர்டு போட்டிருப்பாரு ஆனால் வேணுட்டே இவ கதவை தட்டுவா. ஸோ அப்போ ஹீரோவும் கதவு திறப்பார். ஹீரோ கதவை தட்டோடனே இந்த பொண்ணு வந்து எதுவும் நல்லவன் மாதிரி என்ன சொல்லுவான்னா இந்த மாதிரி வெளியில் அந்த திங்ஸ் நம்ம ஹீரோயின் வாங்கிட்டு வந்தால ஸோ அதெல்லாம் வாங்கிப்பாரு வாங்கிட்டு உள்ள போவாரு. இப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோயின் வந்து நெக்ஸ்ட் டே ஹீரோவை கூட்டிகிட்டு ஷூட்டிங்க்கு போகணும். ஸோ அதனால் அவள் வந்து அலாரம்லாம் செட் பண்ணிவிட்டு தூங்குறா பார்த்தா அலாரமும் அடிச்சிருது. ஸோ இப்போ ஹீரோவை போய் கூப்பிட்டு எழுப்பி விட்றா. ஸோ எழுப்பும் போது என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோ லேட்டாக கதை திறப்பார். ஸோ நம்ம ஹீரோயின் வந்து கதை மேலே ஜாயின் சாஞ்சிக்கிட்டு இருக்கா அப்போ நம்ம ஹீரோ டப்புன்னு கதை திறக்க நம்ம ஹீரோ வந்து ஹீரோவோட செஸ்டில் நம்ம ஹீரோயினோட ஃபேஸ் இருக்கும். ஸோ ஹீரோயின் வந்து இந்த மாதிரி டைம் ஆகுதுன்னு சொல்லலாம் சரி நான் போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ளே போய் ரெடி ஆவார். ஸோ இப்போ தான் நம்ம ஹீரோயின் ஒரு புரு அதாவது சூப்பரான ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஹீரோக்காக என்னென்ன பொருளாக தேவை அவன் வந்து என்னென்ன பொருளாக விரும்புவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்காக ஒரு நல்ல செட்டே வந்து ரெடி பண்ணி வைக்கிறான். ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேருமே வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறாங்க. அங்கே வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோக்காக நல்லாவும் வேலை செய்கிறான். ஸோ ஹீரோ மேக்கப் போடும் போது நம்ம ஹீரோயின் அவருக்காக வந்து ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் அதெல்லாம் வந்து ஊற்றி கொடுக்குறா. ஸோ நம்ம ஹீரோவும் இதை பார்க்குறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த ஆக்ட்ரஸ் பொண்ணு நம்ம ஹீரோவோட வந்து பேச ட்ரை பண்ணுறான். நம்ம ஹீரோ தான் கண்டுக்கவே மாட்டார்ல. ஸோ இந்த பொண்ணை வந்து அவள் பாட்டன் பேசணும் நான் பாட்டன் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டன் உட்காந்துட்டு இருக்கார். ஸோ அந்த பொண்ணுக்கு பல்ப் ஆயிடுது அவள் போயிடுறா. ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோயின் வந்து மேக்கப் போட்டுருக்க இதை பார்த்து ஹீரோ இன்னும் இவன் மேக்கப் போடுறா அங்கே பார் அசிஸ்டண்ட்டில் ஒரு மேக்கப்பு போடல அவள் பாட்டன் நின்றுட்டு இருக்கா இவன் என்ன எனக்கு நான் தானே உட்காரணும் இவன் நின்று உட்காந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கோவம் வருது. ஸோ நம்ம ஹீரோயின் கிட்ட சைக்கிள் காமிக்கிறாரு இந்த மாதிரி நீ வந்து உட்காரணும் நிற்கக்கூடாதுன்ட்டு. ஸோ நம்ம ஹீரோயிங்கும் வந்து நிற்கிறான் நின்றுட்டு மேக்கப் போடுறா. ஸோ இதை பார்த்த ஹீரோ ஐயோ இவன் மேக்கப்பே போடக்கூடாது எதுக்கு மேக்கப் போடுறா இவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் பார்ப்பாரு. பார்த்துட்டு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி நீ மேக்கப்லாம் போடாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் சைகையை காமிக்கிறாரு. ஆனால் நம்ம ஹீரோயின் அதை புரிஞ்சுக்கிட்டா தானே புரிஞ்சிக்கல. ஸோ அந்த மேக்கப் செட்டை ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் சீன் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ வந்து அவரோட ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்காரு சைக்கிள் ஓட்டுறது. ஸோ அப்போ என்ன ஆயிடுதுன்னா தெரியாமல் நம்ம ஹீரோ கீழே விழுந்துடுறாரு. ஸோ ஆல்ரெடி நம்ம ஹீரோக்கு வந்து அவரோட பேஸ்கெட் பாலில் அடிபட்டிருக்கோம். ஸோ இப்போ மறுபடியும் அவரோட கை வந்து பலமாக அடிபட்டுருதா. ஸோ இது நம்ம ஹீரோயின் பார்த்து குடுகுடுன்னு ஓடி வந்து அவரை தூக்குறா. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு வந்து என்னமோ இவதான் காப்பாற்றின மாதிரி நம்ம ஹீரோவோட கையை வந்து பிடிக்கிறா. ஸோ இங்கே ஹீரோயின் மூச்சே இல்லை ஹீரோக்கு இப்படிலாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவன் என்ன பண்ணுறானா ஹீரோ வாங்க வாங்க நம்ம ஹீரோ எப்படியாவது
இது ஹாஸ்பிட்டல் கூட்டு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோயின் தான் ஹீரோவோட கை பிடிச்சிருப்பா, ஆனால் இந்த ஆக்ட்ரஸ் பொண்ணு வேணும்ட்டே நம்ம ஹீரோயினோட கையை எடுத்து விட்டுட்டு அவள் தான் வந்து நம்ம ஹீரோ கையை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி அவள் வந்து பிடிச்சி வச்சுக்கிறா. ஸோ இப்போ இவங்க வந்து பூரா வந்து கார்க்குள்ளே போகிறாங்க, கார்க்குள்ளேயும் இந்த பொண்ணு நம்ம ஹீரோவை விடலை. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கும் வந்துடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் தான் இப்போ ஹீரோ கை பிடிக்கலல்ல. ஸோ அவள் என்ன பண்ணுறான்னா உள்ளே குடுகுடுன்ட்டு ஓடி போகிறான். ஸோ ஓடி போய் என்ன பண்ணுறான்னா அந்த டாக்டர்ஸ் எல்லாரையும் வர வச்சு இந்த மாதிரி இவருக்கு கையில் ரொம்ப அடிபட்டுருக்கு, ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. ஸோ இப்போ நம்ம ஹீரோவும் டாக்டரோடு இருக்காங்க, டாக்டரும் வந்து ஸோ இந்த மாதிரி லைட்டான அடி தான், ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் இருந்தால் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இப்போதான் ஹீரோயின் சந்தோஷமா இருக்கு. அந்த ஆக்ட்ரஸ் பொண்ணு வந்து சும்மா ஃபேக் கிரை பண்ணிட்டு இருப்பா, ஆனால் நம்ம ஹீரோ அந்த ஆக்ட்ரஸ் பொண்ணை பார்க்கவே மாட்டாரு. அவர் வந்து நம்ம ஹீரோயிங்க தான் பார்ப்பாரு. இங்கே ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இந்த மாதிரி அவளோட அசிஸ்டன்ட் ஒர்க் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கான்ட்டு. இங்கே என்ன அந்த அசிஸ்டன்ட் பண்ணி பத்திரமா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. அப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்கிற காரில் நீ வந்து இன்றைக்கி சூப்பராக வேலை செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. அண்ட் இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருக்கு காய்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ பாய் காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ பாய் பாய்.